சீட்டு பெற காத்திருப்போருக்கான புதிய தகவல். மின்சாரம் மற்றும் நீர் கட்டணமும் உயர்கிறதா? பேரதிர்ச்சியில் மக்கள். இலங்கையில் சர்தியாக அதிகரித்து வரும் கோவிட் மரணங்கள். வீழ்ந்துள்ள பொருளாதாரத்தை மேம்படுத்த அமைச்சரவை எடுத்துள்ள அதிரடி முடிவு. இலங்கையில் வாழ வழியின்றி கதறும் மக்கள், நியாயப்படுத்திய மத்திய வங்கி ஆளுநர். ஒமிக்ரோனால் இலங்கைக்கு பாரிய ஆபத்து, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பதவி விலக தயார், அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட முக்கிய அமைச்சர். குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் பத்திரமுள்ள தலைமை அலுவலகத்தின் ஒருநாள் சேவையில் தினமும் 1200 கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அதன்படி ஒருநாள் சேவைக்காக வரும் தினசரி விண்ணப்பங்களின் எண்ணிக்கை சுமார் 1000 என்று அந்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். இதன் எண்ணிக்கை சிறிதளவு அதிகரித்த போதிலும் கடந்த அக்டோபரில் நிலவிய நிலை தற்போது தணிந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் திகதி மற்றும் நேரத்தை முன்பதிவு செய்யாமல் பொதுமக்கள் சேவைகளை பெற வாய்ப்புள்ளதாக அந்த அதிகாரி தெரிவித்ததாக மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மின்சார கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பில் அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகின்றது. எரிபொருள் விலை அதிகரிப்பு மற்றும் சபுகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்தின் எரிபொருள் உற்பத்தி நிலையம் காரணமாகவும் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது. எனினும் மின்கட்டண உயர்வு குறித்து இதுவரை எந்த விதமான முடிவும் எடுக்கப்படவில்லை. அதே சமயம் மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டால் அதன் வழியே நீர்க்கட்டணமும் உயர்த்த கவனம் செலுத்த வேண்டும் என நீர்வளங்கள் மற்றும் வடிகால் அமைப்பு சபை அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார் தெரிவித்துள்ளார். குறைந்த நுகர்வு நுகர்வோரின் கட்டணத்தை உயர்த்துவதை தவிர்த்துவிட்டு அதிகளவில் மின்சாரத்தை பயன்படுத்துவோரின் கட்டணத்தை உயர்த்த கவனம் செலுத்தப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கையில் மேலும் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. அதற்கமைய தொற்றுக்குள்ளாகி நேற்று தினம் மேலும் 21 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனையடுத்து கோவிட் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 14,832 அதிகரித்துள்ளது. இலங்கைக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெற்றுக்கொள்வது சம்பந்தமான முக்கியமான பேச்சுவார்த்தை எதிர்வரும் ஜனவரி 3 திகதி அமைச்சரவைக் கூட்டத்தில் நடைபெறவுள்ளது. இந்த அமைச்சரவைக் கூட்டத்திற்கு இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் ஆகியோரும் அழைக்கப்பட்டுள்ளனர். நிலவும் பொருளாதார நெருக்கடியில் இருந்து மீள்வதற்கு ரூபாயை மிதக்க விடுவதற்காக சர்வதேச நாணய நிதியத்தின் உதவியை பெற்றுக்கொள்வது பொருத்தமானது என அமைச்சர்களில் பெரும்பாலானோர் கருதுகின்றனர். ரூபாயை மிதக்க விடுவது சம்பந்தமாக அனைத்து அமைச்சரவை உறுப்பினர்களின் இணக்கமும் கிடைத்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்திடம் உதவியை பெறுவதற்கு அமைச்சர்களில் பெரும்பான்மையானோர் இணக்கம் வெளியிட்டுள்ளனர். இறுதியாக நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த விடயம் தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. எனினும் இறுதி முடிவை அடுத்த அமைச்சரவைக் கூட்டத்தில் எடுக்கலாம் என அரச தலைவர் தீர்மானித்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் நாணய மாற்று விகிதத்தின்படி அமெரிக்க டாலர் ஒன்றின் விலை 200 ரூபாய் என்ற எல்லைக்குள் இருந்து வருகின்றது. எனினும் நாட்டில் வங்கிகளுக்கு வெளியில் நாணயங்களை மாற்றுவோர் மற்றும் சர்வதேச நாணய மாற்று நிறுவனங்களில் டாலரின் விலை 250 ரூபாயாக இருந்து வருகின்றது. எரிபொருள் பயன்பாட்டை குறைத்து அந்நிய செலவாணியை பாதுகாத்துக் கொள்ளும் நோக்கிலேயே எரிபொருளுக்கான விலையினை உயர்த்தியதாக மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் தனது பரிந்துரையில் குறிப்பிட்டுள்ளார். உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கும் கொரோனா பெரும் தொற்று காரணமாக பெரும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் நிலையில் இலங்கையானது மீள முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது. இது எதிர்காலத்தில் பெரும் பொருளாதார தாக்கத்தை ஏற்படுத்தி மக்கள் பசிப்பட்டினியால் மரணிக்க நேரிடும் என பொருளியல் வல்லுநர்கள் குறிப்பிட்டுள்ளனர். தற்போது எரிபொருளுக்கான விலை அதிகரித்துள்ள நிலையில் பொருளாதாரத்தில் பெரும் தாக்கம் ஏற்பட்டு சடுதியாக அனைத்து பொருள் சேவைகளுக்குமான விலை உயர்ந்து கொண்டே செல்கின்றது. இனிவரும் காலங்களில் மக்கள் எவ்வாறு சாப்பிடுவது, எதனை சாப்பிடுவது, எப்படி உயிர் வாழ முடியும் என்ற கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு எதிர்வரும் 3 ஒமிக்ரோன் திரிபானது பாரிய வேகத்தில் அபாயத்தை ஏற்படுத்துவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபில் ரோகடு எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
அவர் மேலும் கூறுகையில், நேற்றைய தினம் புதிதாக இனம் காணப்பட்டு 3 தொற்றாளர்கள் உட்பட இலங்கையில் மொத்தம் தற்போது 7 ஒமிக்ரான் தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக எதிர்காலத்தில் நாடு மிகவும் துரதிருஷ்டவசமான நிலைமைக்கு உள்ளாவதை தடுப்பதற்கு பண்டிகை காலங்களில் மக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாட்டில் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள வைத்தியர்களுக்கு எந்தவித அநீதியும் இழைக்கப்படவில்லை என சுகாதார அமைச்சர் கலாநிதி கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த சுகாதார அமைச்சர், வைத்தியர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவதில் பதவி உயர்வுகள் உள்ளிட்ட விவகாரங்களில் அரசியல் தலையீடுகள் இல்லையெனவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் தாம் சம்பந்தப்பட்டுள்ளதாக யாரேனும் கூறினால் அதனை நிரூபித்து காட்டினால் எந்த நேரத்திலும் பதவி விலக தயார் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். காலியில் வைத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே சுகாதார அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல இதனை சுட்டிக்காட்டியுள்ளார். கடவுச்சீட்டு பெற காத்திருப்போருக்கான புதிய தகவல். மின்சாரம் மற்றும் நீர் கட்டணமும் உயர்கிறதா? பேரதிர்ச்சியில் மக்கள். இலங்கையில் சர்தியாக அதிகரித்து வரும் கோவிட் மரணங்கள். வீழ்ந்துள்ள பொருளாதாரத்தை மேம்படுத்த அமைச்சரவை எடுத்துள்ள அதிரடி முடிவு. இலங்கையில் வாழ வழியின்றி கதறும் மக்கள், நியாயப்படுத்திய மத்திய வங்கி ஆளுநர். ஒமிக்ரோனால் இலங்கைக்கு பாரிய ஆபத்து, விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. பதவி விலக தயார், அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட முக்கிய அமைச்சர்.